என்ன, நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா? என்ன ரவி, நீங்க உங்களுக்கு கூச்சமே இல்லை? ஏன், என்னாச்சு? நான் உங்களுக்கு தானே, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாரு வசந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஸ் பண்ணலாம், அதுக்கு பிறகு மீதி எல்லாம் அப்புறம்தான். அதெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருங்க. ஹலோ ரவியா, நான் தான். உங்களை போன்ல பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த ஜானு வீட்லயே இருக்கீங்க? நான் இப்பதான் அங்க போனேன். என்ன விசேஷம்? மாமா எங்க? அப்பா ஜோஷனை பார்க்க போயிருக்காரு. அப்புறம் உடனே இங்க வாங்க, நாம ஒன்னா சினிமா பார்க்க போலாம். அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? நீ ரெடியா இரு, நான் உடனே வரேன். ஓகே, ரெடியா இரு. பால் பாயசமா? எனக்கா? தேங்க்யூ. ரவி, ரவி, வசந்தி, எதுக்கு உன் அழகான முகத்தை எப்படி வச்சிருக்க? நீங்க போய் ஜானுவோட முகத்தையே பாருங்க. ஓஹோ, உன் மனசுல இருக்கிறத சொன்னதுக்கு நன்றி. பொய் சொல்லாம அதை ஒத்துக்கிட்டா போதும். நீ சொல்றத வேணா ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம காதலை விட்டுட்டு சோக பாட்டை பாடிக்கிட்டு இருக்காத. புஸ்தகம், ஸ்லேட் இதெல்லாம் ஒன்னா எடுத்துக்கிட்டு படிக்க போனது. சின்ன வயசுல முருங்க பூவை பறிச்சு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுனதை நினைச்சு அழக்கூடாது. நிறுத்துங்க ரவி, அதெல்லாம் இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்னுடைய மனசுல நம்மளுடைய நினைவுகள் மறக்காம இன்னும் இருக்குன்னு தெரிய வைக்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இங்க பாருடி, நான் செத்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணுதான் இருப்போம், அது என்னுடைய வசந்தி. ரவி, ரவி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கல்யாணத்தை தள்ளி வைக்க கூடாது. நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ விடுங்க, டைம் ஆச்சு, அப்பா வந்துட போறாரு. வரட்டும். ஹலோ, ஹலோ, கருப்பையா இருக்காரா? ஆமா, நான் மோகன் பேசுறேன். எஸ், அவசரமா அவரை பார்க்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினை நோக்க, தாக்க தாக்க. என்ன வேணுங்கிறத உடனே எல்லாம் கிட்டிட முடியாது. இங்க பாரு, வெளிநாட்டுல லவ் பண்ற மாதிரி எல்லாம் இங்க கூடவே கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிட்டு சொல்ல வந்ததா சொல்லுங்க. அது என்ன சந்தோஷமான செய்தி? நம்மளோட யூனியனோட ஃபங்க்ஷன்ல உன்னோட கலை நிகழ்ச்சி நடத்த முதலாளி பர்மிஷன் கொடுத்திருக்காரு. என்ன? என்னோட டான்ஸா? என்னோடது. என்ன,
நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா? வர வர உங்களுக்கு நேரம் காலம்லாம் தெரியாம போச்சு. ஏன், என்னாச்சு? யாராச்சும் பார்க்க போறாங்க. அப்படியெல்லாம் வைக்கப்பட்ட காரியம் நடக்குமா? நீ போய் இதெல்லாம் அமெரிக்கால எப்படி நடக்கும்னு அந்த ரவி கிட்ட கேளு. நீங்களே போய் கேளுங்க. அந்த ஊர்ல லக்கி கிங் ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. நிறைய தம்பதிகளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல பூட்டி வச்சிருவாங்க. அங்க புருஷங்கள்லாம் எல்லா சாவியும் ஒரு டப்பால போட்டு குளிக்க வச்சிடுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாவி எடுப்பாங்க. சாவியில இருக்க நம்பர் படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு போவாங்க. சில பொண்ணுங்களுக்கு வேற பையன் கிடைப்பாங்க. சில பொண்ணுங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம சொந்த புருஷனே வந்துடும். எனக்கு அன்பா இருக்கிற நீங்க மட்டும் போதும். எல்லார் முன்னாடியே வெக்கமா இருக்குல்ல. எதுக்கு வெக்க பண்ணும்? நடக்கிறது தானே சொன்ன. விடுங்க. இங்க பாரு வசந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஸ் பண்ணலாம், அதுக்கு பிறகு மீதி எல்லாம் அப்புறம்தான். அதெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருங்க. வேண்டாம் வேண்டாம், நான் ஒண்ணும் வெளிநாட்டுக்காரே இல்ல, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ நம்ம ஒண்ணு செய்யலாம். இப்பவே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க. அப்போ ஓகே தானே? உனக்காகவே பிறந்தவன். உன்ன மாதிரி உண்மையான அன்பை புரிஞ்சிக்காதவ, புத்தி இல்லாத பெண். உனக்காக நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் குனிஞ்சு என்னஞ்ச பாரு. என்ன எடுத்துட்டு வந்தீங்க காட்டுங்க பாக்கலாம். அதை தூக்கி காட்டுறேன். ஐயோ, இதெல்லாமே எனக்கா? எல்லாம் உனக்காகத்தான். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இன்னொன்னு கூட இருக்கு. என்னது? சின்னதா தான் இருக்கும், வேலை நல்லா செய்யும். அது வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்தாதான் தர முடியும். வீட்டுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, அது சின்னதா தான் இருக்கும், பார்த்தா உனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. நீங்க ஏன் நிலவ பார்த்த நரி மாதிரி நிக்கிறீங்க? ஹலோ, உங்ககிட்டதான் கேட்டேன், வர மாட்டா. இதையே சாக்கா வச்சு வச்சு அடிக்கடி கிச்சனுக்கு வந்துட வேண்டியதுதான். டார்லிங், சத்யபாமா, அண்டர்வேர், அண்டர்வேர் ஆர் யூ? இந்தா வயட்டியை மடிச்சு கட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் உங்க மேல கோபமா இருக்கேன். ஓய் காட், ஓய் காரியம். டார்லிங், உன் கை வலிக்கும், நான் அதை பிடிச்சிக்கிறேன். என்ன இருக்கு அதுக்குள்ள? ரவி சாருக்கு வசந்தி கொடுத்து விட்ட பாயாசம். குடிக்கணும் போல இருக்கு. பால் பாயாசத்தை பார்த்தா? பால் பாயாசத்தோட பெருசா இருக்கிற உன்னோட அழகு. வேண்டாம் வேண்டாம், உங்களால வசந்திய முதலாளி எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? வாட்டி சம்பவம், வயித்துல பாருங்க எப்படி சிவந்திருக்குன்னு பாருங்க. ஓ மை காட், ஏதாவது எறும்பு கடிச்சிருச்சா? இத பாருங்க, எதுவும் சொல்ல வச்சிராதீங்க. கடிச்சது யாருன்னு தெரியாதா? ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தெரியும். ரெண்டு மாசம் கழிச்சு என்ன தெரியும்? நம்ம ஓடிட வேண்டியதான். அடடே ஜானுவா, என்ன வீட்டில் பாத்ரூம் இல்லையா, இங்கே குளிக்க வந்திருக்க? உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உதவி செய்யவா? தேவையில்லாம பேசாத. ஓ, உனக்கு இப்போ விஸ்வாவை தவிர வேற யாரு பேசினாலும் நாராசமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது,
பழுத்த பழம் தொங்குச்சுன்னா யாருக்கு எச்சு கூடாது? அத பறிக்க வந்தீங்கன்னா அதோட முதலாளிகிட்ட இருந்து சூடு வாங்குவீங்க. அப்படின்னா அந்த முதலாளி யாருன்னு நான் பாக்கணுமே. இங்க பாரு, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிரயோஜனப்படாம நீ கொப்பும் கொலையுமா இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன வேணுமோ கேளு, இந்த நிமிஷமே செய்யறேன். அது மட்டும் முடியாது, கோபப்படாத. ஏ மேல கைய நீட்டிட்டே, உன்ன அப்படியே விட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். ஆடி இப்ப நீ பொழச்ச, ஆனா பழத்தை சாப்பிடாம விட மாட்டேன். போய் தொலை. பொறுக்கி பறந்துகிட்டு இருக்க பறவைய சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க வைக்கிற குறி தப்பவே மாட்டேங்குதே. எனக்கு சுடுறதுக்கு சொல்லி கொடுங்க, நானும் எதையாவது சுட்டு சாப்பிடுவேன்ல. அதுவும் விழுந்துருச்சு. அப்போ நீங்க அமெரிக்காவில தினம் குருவிதான் சுட்டுகிட்டு இருந்தீங்களா? ஏய் மணி, வாய் பேசாம போய் எடுத்துட்டு வா. அன்புள்ள நண்பர், பாம்போட விஷத்தை பாம்பாலதான் எடுக்கும். வாயும் வயிறுமா இருந்துகிட்டு நீ என்ன பண்ண போற? எல்லாம் என்னோட பேதைமா. இல்ல, உனக்கு அவனை கட்டி வைக்காம நான் விடவே மாட்டேன். வா வா வாடின்னு சொன்ன. இங்க பாரு, என் புள்ள கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணும். உங்களோட பையனை என் பையன் மாதிரிதான் பார்த்தேன், ஆனா என் பொண்ணை கெடுத்துட்டான். நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல அவன் தாலி கட்டணும். அம்மா, முடியாது. அது என்னால முடியாது. எதனால? இங்க பாருங்க, எங்களோட பொணத்தை இந்த வீட்டுல பார்க்க கூடாதுன்னா உடனே கல்யாணத்தை நடத்துங்க. லட்சுமி, நடந்த சம்பவத்தை பத்தி மறுபடியும் மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்லை. என்னானாலும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜானுவை நடுரோட்டில் விட மாட்டேன். அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நீ நிம்மதியாரு. நான் ரவியை பார்க்கணும். உட்காருமா? இல்லை, நான் எதுக்கு இந்த வீட்டில் உட்காரணும்? வசந்தி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இவதானே முக்கியம். வாய மூடு. பாம்புக்கு பாலை கொடுத்தா அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கல்ல? இங்கே பாருமா, எங்களுக்கே தெரியாம நடந்த விஷயத்துக்கு எங்களை ஏமாத்திட்டு. வசந்தி, தயவு செஞ்சு இந்த வீட்டை குப்பை தொட்டி மாதிரி ஆக்காத. அது எப்போ ஆயிடுச்சு? எங்க இருந்தோ வந்தவ இவ, என் மாமாவ மயக்கிட்டா. இங்க இருக்க சொத்துக்கள் எல்லாம் அடைய என்னென்னவோ பண்ணி என் மாமாவ மயக்கிட்டா. இப்போ அழுது நடிச்சிட்டு இருக்கா. அக்கா, எனக்கு எதுவும் தெரியாது, தேவையில்லாம பேசாதீங்க. நீ பண்ணது எதுவும் தப்பு இல்ல, நான் சொன்னதுதான் தப்பாயிடுச்சா? வசந்தி, அவன் மேல கைய வச்ச. ஓ, நீங்க அவள நேசிக்கிறீங்கல்ல? என்னதான் இருந்தாலும் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன், நான் வேற பொண்ணு பின்னாடி ஒன்றும் போகல. இப்பவாது உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அடியே, இதுக்கான தண்டனையை கடவுள் உனக்கு கொடுக்கல என்ன பாரு. வசந்தி வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு.